மைக்கை வாங்கி மாணவி கேட்ட கேள்வி சட்டென பதில் சொன்ன அண்ணாமலை, கைதட்டி ஆரவாரம் செய்த பெண்கள். தனியார் கல்லூரி விழா ஒன்றில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மத்தியில் அண்ணாமலை சொன்ன குட்டி கதையும், மாணவி ஒருவர் இந்தியாவில் சகிப்புத்தன்மை இல்லை என கூற அதற்கு அண்ணாமலை கொடுத்த விளக்கமும் தற்போது படு வைரலாக பரவி வருகிறது. அண்ணாமலை மாணவியின் கேள்விக்கு சொன்ன பதிலை பார்த்து சக மாணவிகள் கைதட்டி ஆரவாரம் செய்த நிகழ்வும், அண்ணாமலை கொடுத்த விளக்கமும் தற்போது பள்ளி கல்லூரி மாணவிகளை கடந்து ஒட்டுமொத்த பெண்கள் மனதிலும் இடம்பெற்றிருக்கிறது. வைரலாகும் வீடியோ இதோ. ஒரு ஊரில் ஒரு பணக்காரர், சரிங்களா, உங்கள் ஊரில் ஒரு பணக்காரர் இருக்கார். அவரை பணக்காரன் அப்படிங்கிறனால உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை பண்பானவன் என்பதனால உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு பணக்காரன் என்பதனால பிடிக்கும், யாருக்கு பண்பு அப்படிங்கிறனால பிடிக்கும்? அப்ப நாம 2035 ஆகும் பொழுது நாம் பணக்காரர் ஆக வேண்டுமா, பண்பானவர் ஆக வேண்டுமா? பண்பானவர் ஆகும். இப்ப இந்தியன்ஸ் பண்பானவர் நினைக்கிறீங்களா இல்லையா? ஏன் இல்லைங்கிறீங்க சொல்லுங்க. ஹியூமனிட்டி இஸ் நாட் தேர். பாப்பாக்கு ஒரு மைக் கொடுங்க, பயங்கர பிலாசபி எல்லாம் பேசுறாங்க, மைக் கொடுங்க. இன்னைக்கு இந்தியா பண்பான தேசம் இல்லை என்று ஏன் நினைக்கின்றீர்கள்? ஹியூமனிட்டி இல்ல, ஹியூமனிட்டி இல்ல, மனித தன்மையே இல்ல சார். மனித தன்மை எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? மனித தன்மை குறைவா இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். ஒன் அடுத்தது, பணம் பணம் வெறி பிடிச்சு சுத்துறானுங்க சார். எங்க பார்த்தாலும் அப்படிதான் சார் சுத்துறாங்க, எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? செல்ஃபிஷ்னஸ் சார். பப்ளிக் சர்வீஸ் ரொம்ப புவரா இருக்கு சார், எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? கவர்மெண்ட் பஸ்ல ஏற முடியல சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கால் வைக்க முடியல சார், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எனக்கா எஸ் சார் சொல்லாதீங்க ப்ளீஸ். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கையில் இருக்கிறது இந்த நாட்டை பண்பான தேசமாக மாற்றக்கூடியது உங்களுடைய கையில மட்டும்தாங்க இருக்கு, யார் கையிலையும். நாங்கெல்லாம் சேர்ந்து பணக்கார நாடா மாத்திரலாம். பொருளாதாரம், எக்கனாமிக் அவுட்புட், இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட், 500,000,000,000 பணம் வந்துச்சு, ஆப்பிள் வந்துச்சு, வாட்ச் மேனுபேக்சர் பண்றாங்க, செல்போன் மேனுபேக்சர் பண்றாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், தொழிற்சாலைகள் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா பண்பு மட்டும் ஒரு சமுதாயம் உருவாக்கும், பண்பை வந்து அரசாங்கம் உருவாக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், என்னுடைய பேச்சினுடைய மூன்றாவது பகுதி, 2035 இது பணக்கார தேசமாக இருந்து பண்பான தேசமாக இல்லைனா நீங்க எங்கேயோ தவறு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பணக்கார தேசமா இல்லைனா அரசாங்கம் தவறு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பணக்கார தேசமும் இல்லை, பண்பான தேசம் இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தவறு பண்ணிருக்கோம் அர்த்தம். பண்பான தேசத்தை உருவாக்கக்கூடியது உங்களுடைய கையில் இருக்கு. அப்படின்னா பண்புனா கலாச்சாரம், கலாச்சாரத்தை இழந்துட்டோம், நம்முடைய பழைய கலாச்சாரம் போயிடுச்சு. அந்த பழைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் முயற்சி எடுக்கணும், திரும்ப நம்ம கலாச்சாரம் வரணும். ஆசாதிக்கா அம்ருத் மகோத்சவம், சுதந்திர தின மகிழ்ச்சி பெறுவலான்னு பிரதமர் சொல்றார். 75 ஆண்டுகள் சுதந்திரம் ஆச்சு, இந்தியால யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு சண்டை போட்டாங்களோ அவங்களையெல்லாம் போய் பாருங்கன்னு பிரதமர் சொல்றாங்க. நீங்க ஹானஸ்டா நெஞ்சில கை தொட்டு கை தூக்கணும் சார். தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி வீட்டுக்கு நாம் போய், அவர் இல்லைனா கூட அந்த வீட்டுக்கு போய் அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்னு யாராச்சும் இங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் செல்லம்மாள் அவருடைய இல்லத்திற்கு சென்றேன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய எட்டையபுர வீட்டுக்கு போனேன், வாயுசி ஐயாவுடைய வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவர் எழுத்த செக்க போய் நான் பார்த்தேன், இல்ல வீரபாண்டி கட்டபொம்மனை தூக்கிலிட்டத்திற்கு போனேன், இல்ல மாவீரன் புலித்தேவன் அவருடைய சமாதிக்கு சென்று பார்த்து விட்டு வந்தேன், இருக்கீங்களா? இல்ல வீரன் அழகுமுத்துக்கோனுடைய ஊருக்கு சென்று அங்க பார்த்தேன், இல்ல நெல்கட்டு சேவலுக்கு போய் பார்த்தேன், இல்ல வெள்ளூருடைய கோட்டையை போய் நம்முடைய சரித்திரத்தை பார்த்துட்டு வந்தேன்,
இருக்கீங்களா? தஞ்சாவூருடைய பெரிய கோவிலுக்கு வெளியே சென்று ராஜராஜ சோழனுடைய பெருமையை பார்த்துவிட்டு வந்தேன். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போனேன், ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பார்த்தேன். இருக்குமா? யாராச்சும் இருக்கீங்கன்னா கைத்தோ. பாப்பா அவங்களும் டுவெல்த் படிக்கிறாங்க, இதை எனக்காக நீங்க பண்ணுவீங்களா? அடுத்த ஒரு வருஷத்துல நான் ஒரு எஃபர்ட் பண்ணுவேன் சார். குறைந்தபட்சம் ஒரு 4 சுதந்திர போராட்ட தியாகிகள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். நானே போவேன், வணக்கம் சொல்லுவேன். முதல்ல எங்க ஊர், நான் பிறந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திரத்தை முதல்ல படிப்பேன். பண்ணலாங்களா? இதுதாங்க சார் பண்பாடு, இதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய ஊரை பற்றி அறிந்து கொண்டால் நாம் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால் பண்பு என்பது தானாக வந்துவிடும். கரெக்டுங்களா? அது கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே. அடுத்த ஒரு வருட காலம் உங்க ஊர் பக்கத்தில் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய ஊர் இருக்கலாம், கயத்தார் இருக்கலாம், தூக்கில் போட்ட இடம், நெற்கட்டு சேவல் இருக்கலாம், புலித்தேவனுடைய ஊர் இருக்கலாம், திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் வந்திருக்கிறீங்க, வேலூர் கோட்டை பக்கத்தில் இருக்கலாம். அடுத்த ஒரு வருட காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த அளவுக்கு படிப்புக்கு நேரம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இந்த பண்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வெளியே போய் பார்க்கணும். ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் ஒரு நாள் தங்கி இருந்து அவர்களோடு மதிய உணவு சாப்பிட்டு வரும். ஒரு லெப்ரசி சென்டருக்கு போய் சாயந்தரம் அவங்களோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீ காஃபி குடிச்சு சாப்பிட்டு வரும். தந்தை தாய் இல்லாத குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போய் ஒரு சனி ஞாயிறு அவங்களோட அண்ணாமலை தப்பா சொல்றாரு, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்தியாவில் அதெல்லாம் செய்யக்கூடாது, யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. சரித்திரத்தை தெரியணும், கஷ்டப்படுறவங்களோட இருக்கணும், கஷ்டப்படுறவங்களோடு நேரம் செலவிட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த மனிதம் பிறக்கும். பாப்பா நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட், என்ன சொன்னீங்க? அந்த பாப்பாவுனுடைய கேள்விக்கான பதில், ஹியூமனிட்டி எப்ப வரும் அப்படின்னாங்க, ஒரு சக மனிதனுடைய கண்ணீரை நம்முடைய கண்ணீராக பார்க்கும் பொழுது, ஒரு ஏழை தாயினுடைய பசியை நம்முடைய பசியாக பார்க்கும் பொழுது. எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டேன், என்னால் படிக்க முடியுது, எதுவுமே தெரியாத அப்பா அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைனால படிக்க முடியல, அதற்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற கேள்வி கேட்கும் பொழுது அந்த மனிதம் என்பது பிறக்கும். என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க எல்லாருக்கும், நீங்கள் விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ, 2035 மேலே 2047 உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்த நாடு மாறப்போகுது. அதில் எந்த மாற்று கருத்தில் 11 ஆரம்பித்து 5 வந்தாச்சு, 5வதுல 2028 3 போயிடும். அமெரிக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கு, பிடிச்சிருவோம். ஏன் நிலாவுக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்துட்டோம்லங்க. இந்த நாட்டில் பாதி நேரம் முடியாது முடியாதுன்னு தான் பேசுறாங்க. நிலாவுக்கு, அதுவும் சவுத் போலுக்கு, இதுவரை உலகத்தில் எந்த நாடுமே போனது கிடையாது. ஈக்குவேட்டர் போயிருக்காங்க, நிலாவுனுடைய மத்திய பகுதிக்கு போயிருக்காங்க. நிலாவுனுடைய மத்திய பகுதி போலுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய, 2 போலுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய பகுதி. ஆனா சவுத் போலுக்கு எந்த நாடும் போறதை பத்தி யோசிக்கல, அதுக்கே போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சூரியனை நோக்கி போக முடியாதுன்னு சொல்றாங்க, நம்முடைய ஆதித்யா சூரியன் பக்கத்தில் நின்றுருக்கு, பாத்தீங்களா பேப்பர்லாம். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை முடியாது என்கின்ற வார்த்தைக்கு இந்த நாட்டில் மரியாதை கிடையாது. முடியும் என்று சொல்லுகின்ற மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்டில் மரியாதை. இத்தனை காலமா முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி நம்ம நாட்டில் வண்டி ஓட்டிட்டோம், இனி முடியும் என்கின்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தினுடைய முதன்மை நாடாக வர முடியும், அமெரிக்காவை எட்டி பிடிக்க முடியும், பணக்கார நாடாக மாற முடியும். நீங்கள் எல்லாம் மனசு வைத்து இந்த நாட்டை பண்பான ஒரு நாட்டா மாற்றும். கடைசியா ஒரே நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன், இதையே நான் உங்ககிட்ட சொல்றேன், ஏன் ஆண்கள்கிட்ட சொல்ல? ஏன் நாம குறிப்பிட்ட இந்த காலேஜுக்கு வந்தோம், 3000 குழந்தைகிட்ட பேசணும்னு வந்திருக்கோம்னா, பெண்களுக்கு இயற்கையாகவே கருணை இருக்கும், பெண்களுக்கு இயற்கையாகவே எம்பத்தி இருக்கும், பெண்களுக்கு இயற்கையாகவே சகிப்புத்தன்மை இருக்கும்.
ஒரு மனிதம் வர வேண்டும் என்றால் அந்த மூணு இருக்கணும். கருணை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். உங்ககிட்ட இருக்கு. அதனால் நீங்க ஆரம்பிங்க அந்த மாற்றத்திற்கான விதை.